வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். கொஞ்சம் வாரம் பூரா உழைச்சி, திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உழைச்சி முடிச்சுட்டு ஒரு சனி ஞாயிறு வருதுனாலே மனசு பயங்கரமான உற்சாகமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி உங்கள் தோலை தட்டி தட்டி தொட்டு தொட்டு உங்கள் காதுகிட்ட ஏதோ ஒரு குரல் கேட்டுகிட்டே இருக்கும். இப்படி ஓடிட்டே இருந்தால் என்றைக்கு உட்கார போகிறேன், இன்றைக்கி ஓடிட்டே இருந்தால் எப்படி உட்கார போகிறேன், பல நேரங்களில் உட்காந்தால் படுத்துருவோமோங்கிற பயத்தினாலேயே நின்றுட்டே ஓய்வெடுப்போம், ஓடிட்டே இருப்போம். குழந்தைங்களுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை மாலை, வீட்டில் கணவருக்கு இல்லை வேலைக்கு போகிற பெண்மணியாக இருந்தால் அவங்களுக்கு எல்லாருக்கும் சனி ஞாயிறு லீவு அப்படின்னா வெள்ளிக்கிழமை மாலை வரும்போது கண்கள்லாம் பிரகாசமாக இருக்கும். என்ன, இன்றைக்கி நிதானமாக இன்றைக்கி தாராத்திரி சாப்பிடலாம், குழந்தைங்களோட பேசி பேசி ஐயோ பத்தாச்சு படுக்கப்போ, பதினொன்றாச்சு படுக்கப்போ அப்படின்னு விரட்டாமல் பத்து பதினொன்றாகி பதினொன்றரை ஆனாலும் கூட என்ன சொல்லுவோம், நாளைக்கு காலையில் லீவு தானே அப்படிம்போம். நிதானமாக எழுந்திருப்போம், தேவையானதை சமைப்போம், அமைதியாக உட்காந்து சாப்பிடுவோம். இதுதான் கடைசியாக எல்லாரும் விரும்பக்கூடிய ஒன்று. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அஞ்சு நாள் ஓடி ஓடி ஓய்வெடுக்க ரெண்டு நாள், மறுபடியும் அஞ்சு நாள் ஓடுறது. கேட்கலாம், வாழ்க்கையே இப்படி தானே அமைஞ்சு போச்சு அப்படின்னு. வாழ்க்கை இப்படியெல்லாம் அமையவே இல்லை, நாம்ளா அமைச்சுக்கிட்டு இதை வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அதை நம்பவும் ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. மெக்சிகோ நகரத்தினுடைய ஓரத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை சார்ந்த ஒரு கிராமம், சந்தோஷமான மீனவர்கள், அங்கே வந்து போகக்கூடிய டூரிஸ்ட் அப்படிங்கிற வெளிநாட்டு உல்லாசத்தை விரும்பி வரக்கூடிய நிறைய நபர்கள் அங்கே இருக்காங்க. ஒரு மீனவர், ஒரு அரை மணி நேரம் மட்டுமே மீன் பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு போதும்னு நினைக்கக்கூடிய மீனவர், அந்த மீனவர் நல்ல மீன்களாக பிடித்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை சாப்பிடக்கூடிய ஒரு இளைஞன் சொல்கிற, அபாரமான மீனாக இருக்குது, ரொம்ப ருசிகரமான மீனாக இருக்குது, எவ்வளோ நேரம் பிடிப்பீங்க, எவ்வளோ நேரம் பிடிக்கணும், பக்கத்தில் போனால் பிடிச்சா போச்சு, 30 நிமிடம், அதற்கு மேலே போனால் எவ்வளோ தேவைப்படும், ஒரு முக்கால் மணி நேரம், அதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்களுக்கு, அவ்வளோதான், அவ்வளோதானா, அப்புறம் என்ன பண்ணுவீங்க, மிச்ச நேரம், மிச்ச நேரமாக மீனை பிடித்து விற்க வேண்டியதை விற்றுட்டு வீட்டுக்கு கொண்டு போய் வேண்டியதை கொண்டு போயிட்டு அமைதியாக மனைவி சமைத்து கொடுக்க குழந்தைங்களோட உட்காந்து ஆனந்தமாக சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் மதியம் கொஞ்சம் கண்ணாயிடுவோம். அதுக்கப்புறம் மாலை நேரம் குழந்தைகளோட கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஊருக்குள்ளே போயிடுவோம். ஊருக்குள்ளே போனால் எங்களுடைய உறவினர்களை பார்க்கலாம், நண்பர்களை பார்க்கலாம், பரிச்சயமே இல்லாத புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய கடைகளில் உட்காருவோம், உட்காந்து பேசுவோம், சிரிப்போம். அதுக்கப்புறம் இரவு நேரம் ஏதாவது ஒரு உறவினர் வீடாக இருக்கும், இல்லை ஒரு நண்பன் வீடாக இருக்கும், வருவோம்னு அவங்க எல்லோரும் காத்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கிளம்பியும் போவோம், நாலு விறகு போட்டு அதுக்கு நெருப்பை மூட்டி எல்லாரும் வட்டமாக உட்காந்து கையில் ஏதோ ஒரு பானமோ ஏதோ ஒரு உணவோ அமைதியாக பகிர்ந்து சந்தோஷமாக மென்று சாப்பிடக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி அசை போட்டு அமைதியாக சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் யார் கையிலையாவது ஒரு கிட்டார் வாத்தியம் இருக்கும், அதை வாசிப்பாங்க, யாரோ ஆடுவாங்க, பாடுவாங்க, சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது, சிரிப்புக்கு குறைவே இருக்காது, நட்புக்கு குறைவே இருக்காது, உறவுகளை காப்பாற்றி கொள்ள வேண்டிய அந்த அழகான அன்புக்கு குறைவே இருக்காது. முடித்ததுக்கப்புறம் காலார குடும்பம், மனைவி, குழந்தைங்களோட நடந்து வீட்டுக்கு வருவோம். சரி, கொஞ்சம் முன்ன பின்ன நேரம் போகும், போனால் என்ன, தூங்கிறதுக்கு முடியும், நிதானமாக அடுத்த நாள் இப்படி இருக்குமோ அப்படிங்கிற அச்சம் இல்லை, பயம் இல்லை, ஓட்டம் இல்லை, நம்மளை விரட்ட ஆளும் இல்லை. அடுத்த நாள் காலையில் இப்படி அந்த கேட்டுட்டு இருந்த அந்த இளைஞன் இருக்கான் இல்லையா, அடுத்த நிமிஷம் அவருக்கு முகத்தில் ஒரு பரபரப்பு, ஒரு அவசரம், உங்களுக்கு நான் யாருன்னு தெரியுமா, நான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகம், உலக புகழ்வாய்ந்த பல்கலைக்கழகமான ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் MBA படித்த ஒரு பட்டதாரி, என்னால் உங்களுக்கு உதவ முடியும். இவர் பார்க்குறாரு, எனக்கு உதவுறதுக்கு என்ன இருக்குது, சந்தோஷமாக தானே வாழ்க்கை, ஐயோ இப்படி அல்ல, இத்தனை நல்ல மீனை உங்களால் பிடிக்க முடியுது, திறமையாக பிடிக்க முடியுது, ஆனால் என்ன பண்ணுறீங்க, குறைவான நேரம் தான் செலவிடுறீங்க, இந்த ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தை நீண்ட நேரமாக மாற்ற முடியும், நிறைய நேரம் உழைக்க முடியும், நிறைய நேரம் உழைச்சிங்கன்னா நிறைய மீன் கிடைக்கும், நிறைய மீன் கிடைச்சா அதை நிறைய பேருக்கு விற்க முடியும், நிறைய பேருக்கு விற்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் கையில் பணம் சேரும். இவர் கேட்குறாரு, அப்புறம் பணம் சேர்ந்ததுக்கப்புறம், ஐயோ என்ன இப்படி கேட்டுட்டீங்க, பணம் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்குற ஒரே ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க. பணம் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடைத்தரகர்களெல்லாம் இல்லாமல் எந்தெந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் உங்ககிட்ட வாங்குமோ அவங்கக்கிட்டேயே உங்களால் வியாபாரம் பண்ண முடியும். சரி, அதுக்கப்புறம் நிறைய பொருள் கிடைக்கும், கிடைச்ச உடனே மீண்டும் இந்த பணத்தை வச்சு இந்த மீன்களை எப்படி பதப்படுத்துறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். யோசிச்சிங்க அப்படின்னா உங்கள் பேராலேயே இன்னும் பிரம்மாண்டமான ஒரு நிறுவனத்தை கொண்டு வர முடியும். சரி, கொண்டு வந்து கையில் பணம் புரள ஆரம்பிச்சிடும், ஒன்று ரெண்டு இல்லை, மில்லியன்ஸில். ஏதோ ஒரு சின்ன குடிசை மாதிரி ஒரு வீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க இல்லையா, எந்த வசதியும் இல்லாமல், இது எதுவுமே இல்லாமல் ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு பெரிய வீடாக கட்ட முடியும். ஒன்றா, ரெண்டா, மூணா, எத்தனை பெரிய பங்களாக்கள், எத்தனை பெரிய வில்லாஸ் எல்லாம் கட்ட முடியும். கையை நீட்டி காலை நீட்டி ஆனந்தமாக படுத்து சந்தோஷப்பட முடியும். பணத்துக்கு ஒரு குணம் உண்டு தெரியுமா, தன்னைத்தானே அது பெருக்கிக்கும், பக்கத்தில் நின்று பார்த்தா போதும். சரி, இந்த பிஸ்னஸ் ஓஹோன்னு வளர்ந்ததுக்கப்புறம்
இத்தனோண்டு இந்த குட்டி கடற்கரை கிராமத்துக்கு எதுக்கு இருக்கீங்க? கிளம்பி வாங்க, மெக்சிகோ நீங்கள் நகரத்துக்கே போகலாம். இல்லையா, அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய நகரங்களில் போய் வாழலாம், பெரிய கோடீசனாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் பிரபலமாக மாற முடியும். எல்லாம் பண்ணதுக்கப்புறம் சரி, இதுக்கெல்லாம் எவ்வளோ நாள் ஆகும்? இளைஞனுக்கு பெருமிதம் தாங்க முடியல. தன்னுடைய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வாங்கின எம்பிஏ அந்த வர்த்தக அறிவை எவ்வளோ அழகாக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு என்ன பண்ணணும்? அதுவா, இதுக்கெல்லாம் 25 வருஷம் தான் ஆகும். 25 வருஷம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஓய்வெடுக்க முடியும். நீங்கள் ஓய்வெடுக்கலாம். ஓய்வெடுத்து குடும்பத்தோட சந்தோஷமாக வேணா வியாபாரத்தை குழந்தைங்க பக்கம் திருப்பி விட்டுட்டு மனைவியோட சந்தோஷமாக ஆரவாரம் இல்லாத இறைச்சல் இல்லாத அமைதியான ஒரு கடற்கரை பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு வரலாம். காலை நீட்டி இதை பாருங்க, இப்போ நாங்கள்லாம் இப்படி ரொம்ப நல்லா உற்சாகமாக இதை அனுபவிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களாலையும் அனுபவிக்க முடியும் அப்படின்ன போது சிரிச்சுக்கிட்டே அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ பட்டம் வாங்கின மிக மிக சுறுசுறுப்பான அறிவுள்ள அந்த இளைஞன் கையை பிடிச்சிட்டே அவர் சொன்னாராம், இதைத்தானேப்பா நான் இத்தனை நாளாக பண்ணிகிட்ருக்கேன். நீ எங்கே போய் 25 வருஷம் கழித்து நான் அடைவேன்னு சொல்கிறியோ அந்த இடத்துல தான் நான் உட்காந்துட்ருக்கேன். இந்த சந்தோஷத்தை விட்டுட்டு, உறவுகளை விட்டுட்டு, நட்புகளை விட்டுட்டு, எது உண்மையான ஆனந்தங்கிற எல்லாத்தையும் கைவிட்டுட்டு 25 வருடம் எல்லாவற்றையும் தொலைக்கிறதுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தொலைச்சதை மறுபடியும் போய் தேடுறது அப்படிங்கிற அறிவுரை நீ கொடுக்குற, இதையே தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சிரிச்சார். இந்த வெள்ளிக்கிழமை ராத்திரி வந்தால் சனி ஞாயிறு ஓய்வெடுக்கலாம், விடுமுறை வந்தால் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் மனதில் ஓய்வுங்கிறத பற்றி யோசிக்காமல் உழைப்பை பற்றி நாமளாக மிதமிஞ்சி ஒரு கற்பனை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதுதான் ரொம்ப அபாயகரமானது. தனியாக ஒரு நாள் வராது. உழைக்க உழைக்க உழைத்து முடித்ததுக்கப்புறம் வாழ்க்கை வந்து பக்கத்தில் உட்காந்து இனி ஓய்வெடுன்னு ஒரு நாளும் சொன்னதாக கதையே இல்லை. மரம் பண்ணலை, காய்கள் பண்ணலை, கனிகள் பண்ணலை, நீங்கள் பார்க்கக்கூடிய பிராணிகள் எதுவும் பண்ணலை, பறவைகள் பண்ணலை, ஏன் இயற்கை கூட பண்ணலை. உழைக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது அப்படின்னா அதை மாற்றி கொடுத்தீங்கன்னா ஓய்வெடுக்கிறதுக்கும் ஒரு நேரம் இருக்குது. இந்த மீனவ நண்பனுடைய இந்த சின்ன அறிவுரையை கையில் எடுத்துக்கலாம். இந்த பல்கலைக்கழகத்தில் படுத்துட்டு வந்த அந்த பெரிய பட்டதாரி மாதிரி ஓடி ஓடி வாழ்க்கையை வாழறதில் எந்த உண்மையும் கையில் மிஞ்ச போகிறதில்ல. இப்போ என்ன பண்ணுவோம்? ஒரு நாளும் கிழமையும் பார்த்து நல்ல நாள் பொழுதில் குடும்பத்தோடு கிளம்பி எங்கேயாவது போய் உட்காந்து ஓய்வெடுக்கிறத விட்டுட்டு இந்த குடும்பத்துக்குள்ளேயே அமைதியாக ஆனந்தமாக ஓய்வெடுக்கிறது எப்படி அப்படிங்கிற மந்திர வித்தியை படிச்சிடலாமா? காலம் போகிறதுக்கு முன்னால் நன்றி, வணக்கம்.